நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம சூர்யாவோட அடுத்த பட அப்டேட்டு தான் ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்னு அபிஷியலாவே இயக்கிறதுல அறிவிச்சாங்க இப்போ எல்லோருக்கும் அதிர்ச்சி எப்படி ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு சூர்யா அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆனாலும் கூட அவர் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்குமே இல்லை சூர்யாவுக்கு ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியாகணும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கங்குவா ரெண்டரை வருஷம் லேட்டு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து வச்சு ரசிகளுக்கு உடனடியாக அடுத்தடுத்து படங்கள் தந்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இப்போ அதனால தான் வந்து கார்த்திக் சுப்பராஜோட அந்த படத்திலையும் அதை வந்து நாலே மாசத்துல ஒரு செமையான ஆக்ஷன் மாஸ் படத்தை வந்து கொடுத்துட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் இப்போ இந்த படம் வந்து நிச்சயம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஆர்ஜே ஜே பாலாஜியோட படத்தை சம்மர் ரிலீஸ் பண்ணிடலாம் அதாவது ஒரு நான்கு நான்கு மாச கேப்லயே அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் சரி இப்போ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு இசமைக்க போகிறது யாரு அப்படின்னு வழக்கமாக சூர்யா படனாவே ஹாரி ஜெயராஜ் இருப்பார் யுவன் சங்கர் ராஜா இருப்பார் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில மியூசிக் மாறி மாறி வருவாங்க ஆனால் பெரும்பான்மையாக மியூசிக் பண்ணது சூர்யாவுக்கு ஹாரி ஜெயராஜும் சங்கர் ராஜாவும் தான் ஸோ ரெண்டு பேர்த்தில் யாராவது தான் இப்போ மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கிடையவே கிடையாது ஒருவேளை டிஎஸ்பி பண்ணுவாரோ தேவிஸ்ரீ பிரசாத்தும் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பல படங்களை மியூசிக் பண்ணிக்காரு ஆறு அப்புறம் வந்து மாயாவி ஏன் சிங்கம் கூட அவர் தான் ஸோ இந்த நேரத்தில் வந்து கங்குவா படத்துக்கு மாதிரியே கண்டினியூ பண்ணுவார் இந்த படத்துலையும் அப்படின்னு நினச்சா டிஎஸ்பி இல்லைனாங்க வேறு யாருன்னா இந்த படத்துக்கு இசையமைக்கப் போகிறது நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அதாவது ஆர்ஜே பாலாஜி சூர்யா இந்த காம்பினேஷனையே இன்னும் ஏற்றுக்க முடியல இப்போது ஏஆர் ரகுமான் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக வேற ஏதாவது நிச்சயமாக ஏதோ ஸ்பெஷல் வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த படத்தை சூர்யாவோட நண்பர் உறவினர் எப்படின்னாலும் சொல்லலாம் நம்ம எஸ்ஆர் பிரபு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கிறாரு ஸோ ரொம்ப கழிச்சு கிட்டத்தட்ட சில்லுன்னு ஒரு காதல் டுவெண்ட்டி ஃபோர் படங்களுக்கு பிறகு வந்து ஏஆர் ரகுமான் நம்ம சூர்யாவுக்கு இசை ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்பாக இருக்கும் ரகுமான் அவர்கள் சாங்ஸ்லேயும் பிஜிஎம்லையும் பிரிச்சு மேய்வார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்